இன்றைக்கு நாம் பாவ நிவாரண பலி என்ற ஒரு பலியை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீரியஸான மேட்டர், பாவ நிவாரண பலி என்பது. காரணம், பாவம் பாவி என்ற வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தில் பிடிக்காத வார்த்தைகள். எங்களுடைய குறைகளை நீங்கள் பாவம் என்று சொல்லலாமா அப்படின்னு இன்றைக்கி ஒரு பாட்டு நான் காதில் வாங்கினேன். எங்களுக்கு குறைகள் உண்டு, அந்த குறைகளை நீ பாவம் என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கேட்டேன். எவ்வளோ ஒரு ட்ரிக்கான பாட்டு பாருங்கள். குறைகள் இல்லை, பாவம் என்பது உண்மையிலே ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் தேவனை பொறுத்த வரைக்கும், வேதத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ பாவம் பாவி இந்த வார்த்தைகளை உலகம் வெறுக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த பாவத்திற்கு முதல்ல பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பாவ செயல்களை பாவம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போது பல பாவ கிரியைகள் நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நம்மளும் சில வேலைகளை செய்கிறோம். நம்ம அந்த பாவத்தை அந்த கிரியைகளை பாவம் நினைக்கிறோம், ஆனால் அது பாவம் அல்ல. பாவத்தின் விளைவாக வருகிற கனிகள், ஒரு மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் வர்றது போல் மாமரம் தான் முக்கியம், அதனுடைய கனிகள் தான் மாங்காய். அப்போ பாவ கிரியைகள் என்பது நமக்குள்ளே இருக்கிற பாவத்தினால் வருகிற கிரியைகள். அப்போ பாவம் என்றால் என்ன, நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாவ நிவாரண பலியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான வேதத்தின் வார்த்தை, எபிரேய வார்த்தை ஹத்தா என்று எழுதியிருக்கிறது. ஹத்தா என்றால் பாவம். ஹத் அப்படின்னா குறி பார்த்து அடிப்பது. இப்போ ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டு அதில் கரெக்டாக அடிப்போம் தெரியுமா, அதுதான் ஹத்து. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்கிறது. ஹத்தா என்றால் என்ன, மிஸ் த மார்க், மிஸ்ஸிங் த மார்க். தேவன் வைத்திருக்கிற, தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டை நாம் மீறுறோமே, மிஸ் பண்ணுறோமே, அதுதான் சின், அவ்வளோதான். அதுதான் உண்மையான எபிரேய பாஷையின் அர்த்தம், ஹத்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹத்தாவுக்காக அந்த மிஸ் பண்ண மார்க்கை இயேசு சரி பண்ணினார். ஆனால் இயேசுவோட வாழ்க்கை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம், இயேசு எங்கே தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மார்க்கை மிஸ் பண்ணினார் என்று பார்த்தால், அவர் எங்குமே மிஸ் பண்ணலைங்கிறது தான் சத்தியம். ஹல்லேலூயா. ஹி நெவர் மிஸ் த மார்க். பிதாவின் சித்தம் எதுவோ அதை பூர்ணமாக செய்து முடித்த தேவகுமாரன். ஆகவே அவர் அந்த மார்க்கை மிஸ் பண்ணவே இல்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாதவர். ஆமென். நமக்காக தேவனால் பாவமாக்கப்பட்டிருக்கிறார். ஓகே. அப்போ இந்த பாவ நிவாரண பலி வேதத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் லேவிய ராமத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்க்கலாம். லேவிய ராமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லேவிய ராகமும் 4 மொத்தமே இந்த பாவ நிவாரண பலியை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மொத்தத்தையும் வாசிக்க வேணாம், நீங்கள் வீட்டில் வாசிக்கணும். நான் சில முக்கியமான காரியங்களை சொல்கிறேன். 4 சொல்லுகிறது. 1, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் பண்ணால் என்ன பண்ணணும், இன்னைக்கு பாஸ்டர்னு எடுத்துக்கலாம், அன்னைக்கு ஆசாரியர்கள், அவங்க பாவம் பண்ணால் அந்த பாவ நிவாரண பலி செலுத்தணும். இஸ்ரேல் சபையார், இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சாலும் அந்த பாவ நிவாரண பலி செலுத்தணும். ஒரு பிரபு, நல்ல ஹை ஸ்டாண்டர்டில் வாழ்கிறவன், அவன் பாவம் பண்ணாலும் அந்த பாவ நிவாரணி செலுத்தணும். கடைசியாக சாதாரண மக்கள். இப்படி யார் பாவம் செய்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். அந்த 4 கடைசி வசனம் சொல்கிறது, இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு இந்த பலி செலுத்தப்படுகிறது. ஓகே. 2 காரியம், இந்த பலியில் இருக்கிற காரியங்கள் என்னென்னவென்றால், முக்கியமான காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த பலி செலுத்தக்கூடிய காளையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ ஆட்டுக்குட்டியையோ எதாக இருந்தாலும் சரி, அது ஒரு புறாவோ எதுவாக இருந்தாலும், அதை என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து அதன் தலையின் மேல் கைகளை வைப்பார்கள். அது எதற்குன்னா, அந்த இவர்களுடைய பாவம் அந்த மிருகத்தின் மேலோ அந்த ஆட்டுக்கடாவின் மேலோ அந்த மாட்டு காளையின் மேலோ என்ன பண்ண, அந்த பாவத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 1, அப்படி பண்ணின பிறகு என்ன பண்ணுவாங்க, 2, அதை கொன்று விடுவார்கள். 4 இருக்குது பாருங்கள். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னதியில் அதை கொல்ல கடவன், அங்கே அந்த பலிபீடத்தை கொண்டு வந்து அதை கொன்று விடுவார்கள். அடுத்தபடியாக, அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். அப்புறம் அந்த ரத்தம் என்ன பண்ணணும்,
தேவன் சமூகத்தில் வந்து அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் அது பூசப்பட வேண்டும். அதற்கு பிறகு அதில் உள்ள இருக்கிற அந்த கொழுப்பு, சில காரியங்கள்லாம் ஆண்டவர் டீட்டெயில் கொடுக்குறார். அந்த கொழுப்புகள் எல்லாமே என்ன பண்ணப்பட வேண்டும்? அக்னியில் தகனிக்கப்பட வேண்டும். 10 வசனத்தில், 11 வசனத்தில் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்தில் கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்னியால் சுட்டெரிக்க கடவன். இந்த பலியில் ஒரு விசேஷமான என்னதுன்னா, எல்லாத்தையுமே அந்த கொழுப்பு ரத்தம் இவைகளை தவிர மிச்ச ரத்தத்தை பலிபீடத்து அடியில் ஊற்றிடணும். அந்த டீட்டெயிலை நீங்கள் படித்து பார்த்துங்க. மற்ற எல்லாமே தோல் அந்த சரீர சம்பந்தப்பட்ட எல்லாமே எங்கே சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், அது பாவ நிவாரண பலியாக இருக்கிறபடினாலே தேவ சமூகத்தில் அது சுட்டரிக்கப்படக்கூடாது, பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். இயேசு இது எல்லாவற்றையும் செய்தார். எபிரேயர் நிருபம் 13 அதிகாரம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:11, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா. அவர் புறம்பே பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். இப்படித்தான் இயேசு நமக்காக அவர் பாவ நிவாரண பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே. ஆனால் இந்த பாவ நிவாரண பலியான அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு பாவத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அனுபவமாக பாவம் இல்லை, அல்லது ஏதாவது ஒரு தொடர்புகளினாலும் அவர் வாழ்க்கையில் பாவம் இல்லை, அல்லது சுபாவமாக ஏதாவது ஒரு சுபாவத்திலும் அவருக்குள் பாவம் இல்லை, அல்லது ஏதாவது ஒரு சில பொருள்கள் மூலமாக ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாகவும் அவர் தன்னை தீட்டுப்படுத்தி கொடவில்லை. அவர் பாவமற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 இப்படி சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார். ஹல்லேலூயா. இதில் ஒரு சின்ன சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை போச்சு. என்னன்னா, பாவியா பாவமா அப்படின்னு சொல்லிலாம் இப்போ சில சர்ச்சைகள்லாம் போச்சு. இங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம், நான் யாரையும் குற்றப்படுத்துவதோ வேதனைப்படுத்துவதோ நோக்கம் அல்ல, அது ஒன்றும் பெரிய தப்பும் இல்லை அப்படிலாம் சொல்கிறது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, பாவங்கிறது ரொம்ப சீரியஸான கதை, அதை தான் சொல்ல வரேன். பாவிகளை விட பாவம் மோசமானது. மனிதன் இந்த அளவுக்கு போனதுக்கு காரணமே அந்த பாவம்தான். அப்போ இங்கே என்ன, இயேசுவை எப்படி ஆக்கினாராம் வேதம் சொல்கிறது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று இருக்கிறது. ஒரு சில வேத வசனங்களை ரோமர்லேருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நம்ம பாவியாக இருந்தோங்கிறத விட வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாவமாக இருந்தோங்கிறது தான் வலியுறுத்த விரும்புகிறது. ஹல்லேலூயா. பாவிகள் என்கிற கண்டிஷனை விட மோசமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாமே பாவமாக தான் இருந்தோம். வசனங்களை காமிக்கிறேன். அதனால தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது, பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. காரணம், சிலுவையில் தேவன் பாவத்தை நியாயந்தீர்த்தார் என்று என் வேதம் சொல்லுகிறது. பாவியை நியாயந்தீர்ப்பதை காட்டிலும் இந்த பாவங்கிறத வந்து ஒரு மனுஷன் மாதிரி வேதம் பேசுது. நம்மளெல்லாம் இவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக்குன அந்த பாவத்தை தேவன் என்ன பண்ணினார், சிலுவையில் நியாயம் தீர்த்தார். இந்த பாவத்தை சிலுவையில் நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தில் அதை நியாய தீர்ப்பு அதை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்ற வேதம் நான் காட்டப் போகிறேன். இப்போ பாவங்கிறது ரொம்ப மோசமான ஒரு காரியமாக இருக்கிறதே. ஒரு சில வசனங்களை நாம் ரோமர் 5 அதில் உள்ள காரியங்களை வேகமாக சொல்கிறேன், ஏன்னா ரெஃபரன்ஸ்க்காக காட்ட விரும்புகிறேன். ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், என்ன பண்ணுச்சான், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே தான் மரணமும் உண்டாயிற்று என்று அங்கே எழுதியிருக்கிறது. அப்போ பாவம் ஒரு சீரியஸான மேட்டர். அடுத்த 19:1 அதே இதில் 19:1, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே
அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அனைவருடைய அநேகர் அங்கே பாவிகளாக்கப்பட்டார்கள். 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்போ நம்ம எதுக்கு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஊழியம் மீன்ஸ் நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமா, எதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? பாவத்துக்கு. அங்கே பாவம் வந்து ரொம்ப சீரியஸான மேட்டராக இருக்குது. 7:7 என்ன சொல்லுகிறது? ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் நான் அறிந்தேன் என்று அங்கேயும் பாவத்தை பற்றி சொல்லுகிறது. அப்புறம் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால் என்னை கொன்றது. 17:17 ஆதலால் நான் அல்ல, நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம், நான் அல்ல எனக்குள் வாசமாயிருந்த பாவம். இந்த பாவத்தை வந்து ஒரு ஒரு ஆள் மாதிரி அல்லது ஒரு சக்தியாகவே வேதம் சொல்லிட்டு வருது, புரியுதா? அப்போ இயேசு சிலுவையில் மரித்த பொழுது தேவன் பாவத்தையே அங்கே அவர் நியாயந்தீர்த்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் கூட பார்க்கலாம், அதிலே 23:3 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்குகிறது என்று இப்படி சொல்லிட்டே வருது. ரோமர் 6:10 என்ன சொல்லுகிறது? ஹைலைட், இதுதான் அந்த வசனத்தில் ரொம்ப ஹைலைட்டான வசனம். அவர் மரித்தது, சிலுவையில் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். ஹல்லேலூயா, கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். பாவம் தான் பிரச்சனை. அப்போ சிலுவையில் எதுக்கு மரித்தாராம்? அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் அந்த பாவத்திற்கு மரித்து நாம் தேவனுக்கு ஆக பிழைக்கும்படி தான் இயேசு பாவத்திற்கென்று மரித்தார். அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய காரியங்கள் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவத்தை தேவன் ஒரு ஒன்று செய்ய விரும்பினார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை. ரோமர் 8:3 நினைக்கிறேன், ரோமர் 8:3 அற்புதமாக எழுதியிருக்கும். அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நம்மளை பாவம் ஆக்கினைக்குள்ள வச்சிருந்தது, நீ குற்றவாளி நீ பாவின்னு சொல்லி எந்த பாவம் நம்மளை வந்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே வச்சுருந்ததோ, கர்த்தர் பார்த்தார், முழு மனு உலகத்தையும் ஆக்கினைக்குள்ளாக வைத்திருந்த இந்த பாவத்தை எடுத்து பாவமறியாத, பாவத்தோடு சம்பந்தமே இல்லாத இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த பாவத்தை அவர் வைத்து எதில் வைத்தார் என்றால் அவருடைய மாம்சத்தில் வைத்து. காரணம், இந்த மாம்சம்தான் பாவத்துக்குரியதாக இருக்கிறபடினாலே இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய மாம்சத்தில் அந்த பாவத்தை வைத்து அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. அப்போ பாவத்திற்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்கினார், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகவே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இனி நமக்கு பாவ நிவாரண பலி என்று இனி உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் சில பிரச்சனைகள், பாவங்கள் தொடரலாம், தொடராமலும் இருக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன? பாவத்திற்கான பலி ஏற்கனவே பூரணமாக இயேசுவால் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போது நம்ம இந்த காலவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இப்படிப்பட்ட சத்தியங்களை இன்னும் நம்ம நிறைய கேட்க போகிறோம். கேட்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகணும்னா, ஒரு ஆறுதல் உண்டாகணும். அது என்னென்னா, நம்ம தப்பு செய்கிறோமோ அல்லது பாவம் செய்கிற பொழுது சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம எங்கே கொண்டு போகணும்னா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோங்கிற ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம எவ்வளோ விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த விசுவாசத்தினால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயம் பெறும் இடத்திற்கு வருவோம். பேலன்ஸாக போகணும் விரும்புகிறேன். சிலர் என்ன இங்கே இங்கே காமிக்க விரும்புகிறேன், அப்போ கிருபை என்பது என்ன, கிருபைனா என்ன, அதை கொஞ்சம் காலையில் பேச விரும்புகிறேன். இங்கே எழுதியிருக்கிறது, நியாயப்பிரமாணம் ஒன்றை செய்ய முடியவில்லை. அதாவது மனுஷன் ஃபாலோ பண்ணின சட்டத்திட்டங்கள் அவனை தேவன் விரும்பின இடத்துக்கு கொண்டுட்டு வர முடியல. ஆனால் இயேசு செய்த இந்த பலி தேவன் எந்த இடத்துக்கு நம்மளை வரணும்னு விரும்பினாரோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஹல்லேலூயா.
அப்ப நியாயப்பிரமாணம் செய்ய முடியல சட்டதிட்டங்கள் மனிதனை நீதிமானாய் ஒரு நாளும் என்ன பண்ண முடியவில்லை மாற்ற முடியவில்லை அப்ப கிருபை என்றால் என்ன நம்முடைய உதவி அல்ல தேவன் நமக்கு உதவி செய்கிறாரே அதுதான் கிருபை அப்ப கிருபன் இந்த சபைக்கு வர நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா உடனே கிருபனோட உங்களுக்கு என்ன ஞாபகம்னோ தேவன் தான் ஞாபகம் வர வேண்டும் ஆமென் நமக்கு ஏதாவது முடியலையா நமக்கு ஏதாவது பிரச்சனையா அப்ப நம்ம எங்க தான் போகணும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது நம்ம தேவனிடத்தில் தான் போக வேண்டும் அதுதான் கிருபை ஹல்லேலூயா அப்ப பிரச்சனையோடையோ பாவத்தோடையோ அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பதற்காக கிருபை கொடுக்கப்படவில்லை நம்முடைய பிரச்சனைக்கு நாம் நம்முடைய சுய முயற்சிகளையும் தீர்வுகளையும் விட்டுவிட்டு கர்த்தர்கிட்ட போகணும் பாருங்க அதுதான் கிருபை ஆமேன் கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் பவுலுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது அது பிரச்சனை பத்தி இப்போ பேச விரும்பல அவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார் இது என்னை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறாரு ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவரை இங்கே ஆறுதல் படுத்துகிறார் அதுக்கு பிறகு பவுல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஏன்னா அவர் பரிசேய பின்னணியிலேருந்து வந்தவர் எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று செஞ்சு கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு அப்போ என்ன அர்த்தம்னா கரெக்ட் பண்ண முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கரெக்ட் பண்ண முடியாத பிரச்சனையோடையே நீ வாழு அப்படின்னு சொல்லல கிருபை கிருபை என்ன சொல்லுகிறது உன்னால் எதை கரெக்ட் பண்ண முடியலையோ அதை தேவனாகிய நான் கரெக்ட் பண்ணுவேன் ஹல்லேலூயா நீ தோற்று போனவன் என்ற குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை காரணம் உனக்காக என் குமாரன் பலியாகி இருக்கிறார் எப்போதுமே இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு அதையும் புரிஞ்சுக்கணும் நியாயப்பிரமாணம் என்ன எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மனுஷன் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நான் தோற்று போயிட்டேன் தேவன் தான் எனக்கு வேணுங்கிற இடத்துக்கு கிறிஸ்துவண்டையில் நடத்துகிற உபாத்தியாகத்தான் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் இன்னொரு பாசிட்டிவான காரியம் என்ன இந்த கிறிஸ்துவை நமக்கு போதிக்கிறது இப்போ பலியை படிக்கிறோமே இது இல்லைன்னா அவரை பற்றி எழுதியிருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடியாது கிறிஸ்து இயேசுவின் இந்த சிலுவை பலியை நாம் அதிகமாக உயர்த்த அதை கனப்படுத்த அதை அப்ரிஷியேட் பண்ணும்படியாகத்தான் நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய அதை ஃபாலோ பண்ணும்படி அது நமக்கு கொடுக்கப்படவில்லை அதை ஃபாலோ பண்ணுகிற யூதர்கள் இன்றும் தோற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நியாயப்பிரமாணம் காட்டின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்ட நாம் தான் இன்றைக்கு அந்த சமாதானத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம் சமாதானம் என்ன தேவனும் நாமும் இன்றைக்கு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் ஹல்லேலூயா கைகளை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துவோம் அப்போ இங்கே காரியம் என்ன இயேசு பாவத்தை சுமக்கிறவராக மட்டுமல்ல நல்லா கவனிச்சிங்க பாவத்தை சுமந்தார் ஆனால் இன்னும் அதற்கு அடுத்த ஸ்டெப் வேதம் சொல்கிறார் சிலுவையில் பாவமானார் ஹல்லேலூயா பாவத்தை எப்படி சுமந்து தீர்த்தார்னா அவரே பாவம் ஆனார் பாவமறியாத அவர் தன்னுடைய மாம்சத்தில் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே தேவன் அந்த பாவத்திற்கும் நியாயத்திருப்பு தேவன் தன் குமாரனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய் அவரை சிலுவையில் தொங்கவிடவில்லை மனு குலத்தை வஞ்சித்த பாவத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாகத்தான் அவரை தேவன் பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது ஹல்லேலூயா ஓகே அடுத்தபடியாக யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் 14 மட்டும் இங்கிலீஷ் ஒரு வாட்டி வாசினேன் அண்ட் அஸ் மோசஸ் லிஃப்டட் அப் த சர்பன் இன் த வில்டர்னஸ் ஸோ மஸ்ட் த மஸ்ட்டுங்கிற வார்த்தைக்காக போய் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஸோ மஸ்ட் த சன் ஆஃப் மேன் பி லிஃப்டட் அப் ஓகே இதை வாசிட்டு முன்ன பின்ன உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் 13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஓகே இதை வாசிக்கும் பொழுது நிறைய ஒரே காரியம்தான் ஆனால் வேற வேற வார்த்தைகளை இங்கே இயேசு பேசுகிறார் இது ஆண்டவராக இயேசு பேசின வார்த்தை ரட்சிப்புங்கிற வார்த்தையை பேசுகிறார் நித்திய ஜீவனுங்கிற வார்த்தையை பேசுகிறார் கெட்டு போகாத வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் தேவனோடுக்கு ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார் பரலோகத்தில் பிரவேசிக்கதை பற்றி பேசுகிறார் ஹல்லேலூயா இது எல்லாமே ஒன்று தான் ஆமேன் ரட்சிப்புங்கிற ஒரே வார்த்தைக்குள்ளே இது எல்லாம் அடங்கி இருக்கிறது ஆமேன் நித்திய ஜீவன்
கெட்டு போகாத வாழ்வு, தேவனோட ஐக்கியம், பரலோக பிரவேசம், இது எல்லாம் நடக்க இயேசு சொல்லுகிறார் ஒரு காரியம் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அது என்ன? சிலுவையில் கட்டாயம் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு அவர் எங்கே ஒப்பனை கொடுக்கிறார்னா என்னாகமத்திலேருந்து பேசுகிறார். மோசேயினால் வனாந்திரத்தில் மோசேயினால் சர்பம், வெங்கல சர்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எங்கே அது நடந்தது, அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு இங்கே வரலாம். ஓகே, என்னாகவும் 21 அங்கே என்ன காரியங்கள் நடந்தது, இயேசு ஏன் அதை பேசுகிறார். என்னாகவும் 21:4 நான் வாசிக்கிறேன். அதாவது பின்னணி என்ன, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் வெளியே கொண்டுட்டு வந்துட்டார். ஓகேவா, அவங்கள இப்போ நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க வனாந்திர பாதை வழியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர வழியில் நிறைய இடையூறுகள் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். 4 அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம், அதாவது பாதை நிமித்தம், ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள். இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அவங்க ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும் முன்ன பின்ன. இந்த மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மனம் மடிஞ்சிட்டாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் பொருந்தும், ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டாங்க. மனமடிவு அவங்களுக்கு, கிரீவ்னஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு தேசத்தை அவர் ஆராத் என்ற ராஜா அவனுக்கு பிரச்சனை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. 2 இஸ்ரேல் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்துக்கு ஊர்மா என்று பெயரிட்டார்கள். இப்போ தான் ஒரு ஜபம், ஒரு வெற்றி. ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மனமடிவு. காரணம் என்ன, ஏதோம் தேசத்தை சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏதோம் தேசம் யாருடைய தேசம், ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஈசாக்குக்கு 2 யாக்கோபு, ஏசா. ஏசாவுக்கு தேவன் இதை கொடுத்து விட்டார். இதே மற்ற தேசமாக இருந்ததுன்னா, புறஜாதியின் தேசம்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த தேசத்து வழியாக இவங்களுக்கு போக அலோ பண்ணலையோ அவங்களோட யுத்தம் பண்ணி அதை ஜெயிச்சு அது வழியாக போவாங்க. ஆனால் கர்த்தர் இந்த ஏதேம் தேசத்தில் சண்டை போட உத்தரவு கொடுக்க மாட்டார். காரணம் என்ன, அது தேவனுடைய பிள்ளையா, அவனும் தேவனுடைய சந்ததியில் வந்தவன் தான். அது ஏசாவின் தேசம், ஏதோம் தேசம். அப்போ அங்கே என்ன நடக்குது, அவன்கிட்டையும் கேட்குறாங்க, பர்மிஷன் கேட்குறாங்க, உன் தேசத்து வழியாக போகிறோம், உன்னுடைய எந்த பொருளையும் நாங்கள் சேதப்படுத்தாமல் போகிறோம். இன்னும் சொல்லப்போனால், நாங்கள் தண்ணி குடித்தா கூட அதுக்கு காசு கொடுத்துருவோம். இன்றைக்கி தான் நம்ம தண்ணி வாங்குகிறோம், 4000 முன்னாடி அவங்க சொல்கிறாங்க. தண்ணி உன் தேசத்தில் குடித்தா கூட நாங்கள் தண்ணிக்கு கூட காசு கொடுத்துருவோம். நான் கூட அவன் என்ன பண்ணலை, முடியாதுன்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அதனால் இங்கே என்ன மோசம் என்ன பண்ணுறாரு, நம்ம இப்போ ஏதேம் தேசம், ஏதோங்கிற அந்த தேசத்தை சுற்றி போக வேண்டும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி போகணும் அப்படின்னோடனே இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, மனமடிவு வந்து விட்டது. இவங்க அதோட சும்மா இல்லை, ஃபஸ்ட்டு காரியம் சோர்வு வரும். சோர்வு வந்தவொடனே அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்க, முறுமுறுப்பு வரும். ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே, அடுத்தது சாவு வரும், சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு, அதாவது தேவன் கொடுக்குற மன்னாவை பற்றி பேசுகிறாங்க. எங்களுக்கு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது, வெறுப்பு வந்துருச்சு. மனசோர்வு வந்தால் என்னென்ன காரியம் வரும் பாருங்க, தொடர்ந்து என்னென்ன வந்தது, விரோதமான பேச்சு, மரணமான பேச்சு, வெறுப்பான பேச்சு, முறுமுறுப்பு எல்லாம் வந்துருச்சு. என்னன்னா, நாங்கள் எப்படி ஜபம் பண்ணுகிறோமோ, நாங்கள் எப்படி வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோமோ, அப்படியே காரியங்கள் நடக்க வேண்டும். சில வேளைகளில் கடினமான சூழ்நிலையில் வரும்பொழுது தேவனுக்கு காத்திருந்து தேவனுடைய வழியில் போக வேண்டும் என்று தேவன் சொல்லும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது, இதெல்லாம் உண்டாகிறது. அல்லேலூயா. இது நமக்கு ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கிறது. அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் சுற்றி போகணும்னு கர்த்தர் சொன்னதுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. அப்போ தான் ஒரு ஜபம், ஒரு வெற்றி. உடனடியாக தேவனுடைய பாதைகளில் போகணும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே முறுமுறுப்பு, அது பயங்கரமான ஒரு தப்பான காரியம். அப்படி நடந்த பொழுது தான் என்ன நடந்தது, 6 அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பம்னோட நம்ம வாயில் நெருப்பு வச்சுருக்கோன்னு நினைக்க வேணாம். அதாவது அந்த பாம்பு கடிச்சதுன்னா அந்த உண்டாகிற வேதனை வந்து நெருப்பு பட்டால் எப்படி நமக்கு வலிக்கும், அந்த மாதிரி வலிக்குமா,
உள்ள அந்த விஷம் ஏறும் பொழுது உள்ள நெருப்பு போனால் எப்படி இருக்கும்? உங்கள் உடம்புக்குள்ளே நெருப்பு, வெளியில் நெருப்பு போடுறது வேறு, உள்ளே நெருப்பு போகிறது வேறு. அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு கொள்ளுவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அங்கே மரணம் வந்து விட்டது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதனால் ஜனங்கள் மோசை இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் மூக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். அல்லேலூயா, பாவம் செய்தோம். அங்கே பாவம் நடந்திருக்கு, அதுக்கு இப்போ ஒரு பாவ பரிகாரம் வேண்டும். பாவம் செய்தோம், சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். இதுவும் தப்பு தான். நாங்கள் பாவம் பண்ணோம், பாவம் பண்ணோன்னா தேவன் எங்களை மன்னிக்கும்படி நீ விண்ணப்பம் பண்ணுன்னு அவங்க கேட்கல, சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும். அப்போ என்ன வேணும், உங்களுடைய எய்ம் என்னென்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் போகணும். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அனைவருடைய ஜபங்கள் என்னவென்றால், எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தான் அவங்க ஜபம் பண்ணுறாங்களோ இல்லையா, பிரச்சனைக்கு வேறு என்ன ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று கேட்கிற ஒரு அறிவை நம்ம அங்கே பார்க்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பிரச்சனை எப்படியா அந்த பிரச்சனை போயிடணும். ஒரு வழி வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த வழி வந்ததுன்னா அந்த வழி நல்லது, அந்த வழி இருக்கிறதுனால தான் நமக்கு உள்ள பிரச்சனை இருக்குன்னே தெரியுது. நீங்கள் வெறும் வழி மட்டும் போகணும்னு நினச்சிங்கன்னா வலிக்கான பெயின் ரிலீஃபை போட்டுட்டு வழி போயிடுச்சுன்னா பிரச்சனை போகாது. உண்மையான பிரச்சனை போனால் தான் வழி போகும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெயின் வரும் பொழுது, இப்போ பிரசவமாக இருக்கிற பெண்களுக்கு பெயின் ஏன் வருது? பெயின் வந்தால் தான் தெரியும், ஆ பிள்ளை வந்து வெளியில் இந்த உலகத்துக்கு வர ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு தான் அந்த பெயின் இருக்குது. பெயினே இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, ஆஹா டாக்டர் கொடுத்த டேட்டையும் தாண்டி பெயின் வரலடா, போய் பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க இல்லை பெயின் இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்பாங்க, இன்னும் பெயின் வரலன்னா சிசேரியன் பண்ணிவிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ பெயின் நல்லது. அப்போது அதுமாரி தான் இங்கே பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனைக்கான வேறு என்ன, ஏன் இது வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் யோசிப்பது இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று சொல்லித்தான் கவனம் செலுத்துகிறோம். இவங்க போய் அப்படி தான் கேட்டாங்க, சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சர்ப்பங்களை அங்கே நீக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும். சர்ப்பங்கள் போகவே இல்லை, சர்ப்பங்கள் அங்கே தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் வாசிக்கும் பொழுது, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். தமிழில் பிழைப்பான் எழுதியிருக்கிறது, பிழைத்தான். ஆமென். பிழைப்பான்ங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி தான் இருக்கிறது. யார் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பானோ அவன் பிழைப்பான். இதை வச்சு தான் ஏ சொல்கிறாரு, இப்படி வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்தில் மோசையினால் உயர்த்தப்பட்டது போல நானும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, சர்ப்பங்கள் அங்கே தான் இருந்தது. சர்ப்பம் எப்படி எப்பொழுது ஒருவனை கடித்ததோ, கடித்தது உண்மையான சர்ப்பம், உயிருள்ள உண்மையான சர்ப்பம் ஒருத்தனை கடிக்குது. ஆனால் ஆண்டவர் வச்ச பரிகாரம் என்ன, உயிரில்லாத ஒரு சர்ப்பம், வெண்கலத்தினால் செய்யப்பட்ட சர்ப்பம், அந்த வெண்கல சர்ப்பத்தில் ஏதாவது உயிர் இருந்திருக்குமா? இல்லை. கடித்தது உண்மையான சர்ப்பம், ஆனால் அந்த வெண்கல சர்ப்பத்தை, அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், மெய்யான சர்ப்பம் கடித்த பொழுது சர்ப்பத்தின் சாயலை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி உண்மையான சர்ப்பம் கடித்த பொழுது சர்ப்பத்தின் சாயலை நோக்கி பார்த்த பொழுதே அந்த விஷம் முறிக்கப்பட்டது. ஆமென். ஆனால் இங்கே பாவம் என்ற ஒரு சர்ப்பம் இன்றைக்கு மனுக்குலத்தை கடித்து வைத்திருக்கிறது. ஒரு சர்ப்பம் தான் கடித்தது, பாவம்ங்கிற சர்ப்பம். ஆனால் அது போட்ட குட்டிகள் என்னென்ன நம்ம வாழ்க்கையில், குற்ற மனசாட்சி, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, வெக்கம், அவமானம், தரித்திரம், நிர்வாணம், வியாதிகள், பகைமை, கொலை, திருட்டு, இச்சை, இப்படி அநேக பாம்புகள் இன்னைக்கு மனிதனை கடித்து கொண்டிருக்கிறது. இது பாவத்தின் விளைவினால் வந்தது. அன்றைக்கு அந்த சர்ப்பம் கடித்த பொழுது, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது அந்த விஷத்தை அது முறித்தது போல, இன்றைக்கு பாவம் என்றும் பாம்பு கடித்த நாம், கடிக்கப்பட்ட நாம், உயர்த்தப்பட்ட இயேசுவாகி அவரை பார்க்கும் பொழுது அவர் பாவ மாம்சத்தின் சாயலானார். ஹல்லேலூயா. அங்கே எப்படி வெண்கல சர்ப்பம் அந்த சர்ப்பத்தின் சாயலாக இருந்ததோ,
அப்படி இங்கே பாவத்தை போக்கும் கிருபாதார பலியான இயேசு பாவ மாம்சத்தின் சாயலானவரை நோக்கி பார்த்த பொழுது நமக்கும் பிழைப்பு உண்டாகிறது. ஹலலூயா. அங்கே விஷம் முறிக்கப்பட்டது, ஆனால் இங்கே எல்லா விஷத்துக்கும் ஆதாரமான பாவமே முறிக்கப்படுகிறது. ஹலலூயா. அப்போ பாவத்துக்கான பரிகாரம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்து அவரை நோக்கி சிலுவையில் பார்க்கும் பொழுது நடக்கிறது என்ன? உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட இரத்தத்தின் வழியாய் மாம்சத்தின் வழியாய் கடந்து வந்த இந்த பாவம் அப்பொழுதே அது தன்னுடைய கண்ட்ரோலையும் தன்னுடைய விஷத்தன்மையும் இழந்து விட்டது. இனி பாவம் நம்மளை எந்த விதத்திலும் இன்ஃபெக்ட் பண்ண முடியாது, அது நம்மை குற்றப்படுத்த முடியாது, அல்லது அது செய்ய வேண்டிய டேமேஜை நீ செய்ய முடியாது. ஹலலூயா. டேமேஜ் கிடையாது, அவ்வளோதான். பாவத்தினால் உண்டான விளைவுகள் என்னென்னவோ ரட்சிக்கப்பட்ட பிறகு இனி அந்த டேமேஜ் நமக்கு இருக்காது. ஏற்கனவே என்னென்ன டேமேஜ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணுவதுக்குத்தான் நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. ஹலலூயா. ஏற்கனவே டேமேஜாக போயிடுச்சு லைஃபு, ஏன் வந்தோடனே உடனே மாறல தெரியுமா? எல்லாம் பழைய டேமேஜ். நம்ம டம்மி டேமேஜோடு தான் வந்தோம் ஆண்டவர்கிட்ட. இனி டேமேஜ் கிடையாதுங்கிற இடத்து கருத்தர் கொண்டாந்துட்டாரு. அப்போ இருக்கிற டேமேஜ்லாம் என்ன பண்ணணும், என்ன வேதம் சொல்லுதுன்னு பார்த்து சரி பண்ணி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வது தான் இந்த பாவ நிவாரண பலியின் அம்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகரை நீங்கள் கேட்டு பாருங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் கேட்டு பாருங்கள், அவங்க டேமேஜ் பண்ணப்பட்டவங்க. அடிக்கடி நான் உதாரணம் சொல்கிறது ஜாய்ஸ் அவர்களை, ஜாய்ஸ் மேர் அவர்களை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாவத்தினால் பிசாசினால் பொல்லாத மனிதர்களினாலே அவர்கள் அறியாத பொழுதே அது டேமேஜ் பண்ணப்படுகிறது. அந்த டேமேஜ் பண்ணப்பட்ட பாதிப்பு இருக்கிறதா? எஸ், டேமேஜோடு தான் நம்ம வருகிறோம். ஆனால் இனி அது நம்மை டேமேஜ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரண்டை வந்த பிறகு அது நம்மை டேமேஜ் பண்ண ஒரு நாளும் முடியாது, முடியவே முடியாது. டேமேஜ் பண்ணப்பட்ட இடங்களை நம்முடைய மனது அதெல்லாம் அனுபவித்து வந்திருக்கிறபடினாலே நம்முடைய மனதில் அந்த காயங்கள் இருக்கிறது, சிந்தைக்குள்ளே இருக்கிறது, ஆள் மனதில் கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்டில் நமக்குள்ளே அது இருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன? அந்த பழைய டேமேஜ் எல்லாம் நம்ம அதை எல்லாம் விட்டு வெளியே வந்து இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தான் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைவில் எல்லாம் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாயினே என்று சொல்லி ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை வாழும்படி இந்த பாவ நிவாரண பலியை இயேசு ரொம்ப அழகாக அருமையாக நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேருடைய உள்ளங்கள் சந்தோஷப்படுகிறது. ஆமென். ரோமர் 8:3 மறுபடியும் வாசிப்போம். உண்மையிலே எனக்கு இதை எப்படி கோர்வையாக கொண்டு போகிறதுன்னு ஏற்றி வரைக்கும் தெரியல. ஆவியானவர் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார், எங்கே கொண்டு போய் எதை முடிக்கிறதுனே தெரியல. ஆவியானவரே, நிறைய காரியங்கள் இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டபடினால் தேவன் சரியாய் கொண்டு போயிருக்கிறார். ரோமர் 8:3 வாசிக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது எப்படி எனில், பின்பகுதி கூட வாசிக்கலாம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே ஒரு வார்த்தை எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, பாவ மாம்சத்தின் சாயல். ஹல்லேலூயா. அங்கே எப்படி சர்பத்தின் சாயலாக வெண்கல சர்பம் இருந்ததோ அப்படி இங்கே பாவமல்ல, அவர் பாவமல்ல, பாவ மாம்சத்தின் சாயலாய் நமக்காக இயேசு பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்து விட்டார். இவ்வளோதான் சிம்பிளான சத்தியங்கள். இதற்கு எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிலாம் போச்சு, பெரிய பிரச்சனைலாம் நடந்தது. நோ ப்ராப்ளம். என் கேள்வி என்ன, நமக்கு என்ன லாபம்? ஹல்லேலூயா. இப்போ போதிக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரச்சனையில் இருக்கக்கூடாது. எல்லா போதகருடைய நோக்கம் அதுதான், தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழணும், தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணவும் முயற்சி பண்ணி அவங்க சத்தியங்களை கொண்டு வராங்க. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து கிறிஸ்துவின் சிலுவையினாலே நமக்கு உண்டான பலன் என்ன, நமக்கு உண்டாயிருக்கிற ப்ராஃபிட் என்ன என்பதை தான் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். காரணம், இந்த பாவ சுபாவம் என்பது சாதாரணமாக அல்ல. ஒரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, இயேசு இல்லை சாரி யோவான் ஸ்நானம் சொல்கிறாரு, ஞானஸ்நானம் எடுக்கலான்னு இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் வராங்க. வரும்போது அவங்கள பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்கிறாரு. வேறு எதாவது சொல்லியிருக்கலாம்ல, நாய்க்குட்டி பூனை குட்டின்னு, ஒரே குட்டி தான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை சொல்லி கொடுத்தவன் யார் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்,
மனுஷனுடைய சுபாவம் மெயினாக எங்கே என்ன சுபாவமா? அந்த பிசாசின் சுபாவம் அது. பாவ சுபாவங்கிறது பிசாசுடைய பொல்லாத ஒரு சுபாவம். இயேசு சொல்கிறார் ஒரு இடத்துல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசின் விருப்பன்படி செய்ய விரும்புகிறீர்கள்ங்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? உங்கள் அப்பா டேவில்ங்கிறாரு. சொல்லப்போனால் நான் எங்கள் அப்பா பிதாவாகிய தேவன், உங்கள் அப்பா டேவில் அப்படிங்கிறாரு. அப்படியே சொல்கிறாரு. பார்த்து இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிங்கன்னா கேட்கறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும். அதான் உண்மை. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். நம்ம அப்பாவும் அவன்தான் ஒரு காலத்தில். இன்றைக்கி அப்பா இவர், நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவினால நமக்கு அப்பா ஆகிட்டார். சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாம் வந்து அப்படி தான். அப்படி தான் இன்றைக்கி நம்மளும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுத்துக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ற இடத்துக்கு வரணும்னா அவருக்கு பிள்ளையாக மாறணும். ஹல்லேலூயா. முன்னாடி அவனோட பிள்ளையாக இருந்த வரைக்கும் அவன் சுபாவத்தின்படி வாழ்ந்தோம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவருடைய பிள்ளையான பிறகு மாம்சத்தில் பாவத்தைக்கு அவருக்கு ஒரு ஒரு முடிவை உண்டாக்கின பிறகு நான் சொல்ல விரும்புகிற கடைசி 5 நிமிஷம் சத்தியம் என்ன, இனிமேலும் நாம் அந்த பாவ சுபாவத்தோடு தான் வாழ வேண்டும் என்கிற கட்டாயமும் அவசியமும் இல்லை. அதைத்தான் ரோமர் அதிகாரம், ரோமர் புத்தகம் ஃபுல்லாக பேசுது. நாம் இனி பாவத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே நாம் மறுபடியும் ஆவிக்குரியவர்களாக மாறியிருக்கிறோம். அப்போ கேட்ட பிறகும் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன், இவ்வளோ சத்தியங்களை கேட்டனே ஆனாலும் எனக்குள்ளே மாம்சம் கொஞ்சம் இருக்குதே அப்படின்னா அதை எப்படி நம்ம டீல் பண்ணணும்னா விசுவாசத்தினால் தான் டீல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அது வந்து எனக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு நீங்கள் சோர்ந்து போய் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போய் படுத்துடக்கூடாது. வசனத்தை எடுத்து இல்லை இல்லை இப்படி சொல்லியிருக்கு, இதை நான் நம்புகிறேன், இதை விசுவாசிக்கிறேன், இதை நான் அறிக்கை செய்வேன், அது உண்மை இல்லை, அது நிஜம் இல்லை, இதுதான் சத்தியம். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே நாம் ரட்சிப்படையும் படிக்கின்ற எழுதியிருக்கிறபடினாலே இந்த சத்தியங்களை விசுவாசிக்க விசுவாசிக்க நிச்சயமாகவே நமக்கு விடுதலை வரும். ஆமென். காரணம், நாம் டேமேஜ் பண்ணப்பட்டு விட்டோம். இப்பொழுது இந்த டேமேஜ் எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையில் சரியாக்கி இருக்கிறார். காரணம், அவர் எவ்வளோ டேமேஜ் பண்ணப்பட வேண்டுமோ அவ்வளவு அவர் டேமேஜ் பண்ணப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு நொறுக்கப்பட வேண்டுமோ, எவ்வளவு அடிக்கப்பட வேண்டுமோ, நம்ம ஆக வேண்டிய எல்லா டேமேஜையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் இன்றைக்கு ரெக்கவரியை பெற்றுக்கொள்ள புதிய, ஒன்றுமே அந்த சுவடு கூட தெரியாத ஒரு புதிய பாத்திரமாக தேவனம்மை உண்டாக்க இயேசு எல்லாவற்றையும் நமக்கு சிலுவையில் பூர்ணமாக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். ரோமர் புத்தகம் 5:21 வாசிக்கிறேன். அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. இது எப்படி தெரியுமா ஆண்டு கொண்டதுன்னா, அது நம்மளை வந்து ரூல் பண்ணுது. நம்மளை வந்து நீங்கள் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்ல வருது, பாவம் உங்களை வந்து செய்ய வைக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன தான் முயற்சி பண்ணாலும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் அடிமை. அதுதான் ஆண்டு கொள்ளுதல்னா. ஒரு ராஜ்யத்து கீழே இருக்கும் பொழுது ஒரு ராஜா சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். அப்படி இங்கே சொல்லுகிறது, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ பாவம் எப்படி உங்களை ஆண்டுகிட்டு இருந்ததோ இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கிருபை உங்களை ஆண்டு கொள்ளுகிற இடத்துக்கு வந்து விட்டீர்கள். தேவனுடைய உதவி நம்மளை ஆளுகை செய்யும் இடத்துக்கு நாம் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆகையால் என்ன சொல்லுவோம்? இது ரொம்ப முக்கியம். கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்து நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்க. 11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கன்சிடர் யுவர் செல்ஃப். இப்போ நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்படி தான் வாழ்வோம். ஆமேன். நம்ம எடுக்கிற தீர்மானத்தின்படி தான் நம்ம வாழப்போகிறோம். இப்போ பாவம் ஒரு பிரச்சனையா? இல்லவே இல்லை. பாவம் பிரச்சனை இல்லை, அது தொலைஞ்சு போச்சுங்கிற சத்தியத்தை எப்போ கேட்குறோமோ நம்ம அதை தான் நம்புவோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த வேத வசனத்தை சத்தியத்தை விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷம் இந்த சத்தியெல்லாம் தெரியாது பாருங்கள். இந்த தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், இதெல்லாம் ஒருத்தரும் போதிக்கவே இல்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக போன சபைகளை தவிர இதெல்லாம் பற்றி சர்ச்சில் பேசவே மாட்டாங்க. வாலிப பிள்ளையாக போன 20 பையனை, நீ பாவிப்பா, உனக்கு தேவன் ஒருவர் வேணும், உனக்கு ஒரு ஆண்டவர் வேணும், ஒரு ரட்சகர் வேணும், உனக்குள்ள இருக்க பிரச்சனைகளுக்கு என்ன விடுதலை, ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல.
போனோன்னா சர்ச்சுக்கு வந்தான ஒரு பையன், வாலிப பையன், ஃபஸ்ட்டு அவனுடைய டீஷர்ட்டு போடக்கூடாது எனக்கு சொன்னது முதல்ல. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, மிகைப்படி சொல்ல, எங்கள் பாச சொன்னதை கேட்டும் சொல்ல, என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். 20 வயசு வாலிப பையனை, நீ வந்து பாவி, உனக்கு தேவன் ஒருவர் வேணும், ரட்சகர் வேணும், ஒரு ஜெபம் பண்ணு. இன்றைக்கி நான் இங்கே வர பிள்ளைங்களுக்குலாம் ஜெபம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரட்சிப்பின் ஜெபம் சொல்கிறேன், அந்த பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு ரட்சிப்பின் ஜெபம் பண்ணணும், ஏசு ஆண்டவராக வாழ்க்கையில் வரணும். அந்த ஜெபமே சொல்லலை. ஃபஸ்ட்டு சொன்னது டீஷர்ட் போடக்கூடாது, ரெண்டாவது சொன்னது மியூசிக் கற்றுக்கக்கூடாது, கர்நாடிக் நீ படிக்கக்கூடாது. ரட்சிப்புலாம் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக ஞான ஸ்நானம், இருப்பில் அந்த அருணாகையரை கட் பண்ணியாச்சு, ஞான ஸ்நானம் அவ்வளோதான். சீக்கிரம் நானும் திரும்பி ஓடி போயிட்டேன், நானும் ஓடி போயிட்டேன். ஆனால் கர்த்தரை என்ன விடலை, நானும் கர்த்தரை விடலை, அந்த சபையை விட்டு ஓடி போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தேன், எந்த பிரச்சனையில் நான் வாழக்கூடாதுன்னு நினச்சனோ, சின்ன பிள்ளையிலேருந்து எந்த தரித்திரத்தை அனுபவிச்சனோ, அதுலேருந்து இந்த இயேசு விடுதலை கொடுப்பான்பதான், அங்கே அப்படி ஒன்றும் தெரியல. அதை விட மோசமான தரித்திரத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்கன்னு பார்த்தேன் நான். ஆஹா, இது நமக்கு ஒத்து வராது. ஆனால் வேதத்தை பார்த்தா பிடிச்சிருக்கு, இயேசுவை பார்த்தா பிடிச்சிருக்கு, ஆனால் சர்ச்சை தான் எனக்கு பிடிக்கல. ஓடிட்டேன் நான் அந்த சர்ச்சை விட்டு. சில வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்து நிற்கிறப்பையா, இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. மெய்யான விடுதலை, மெய்யான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இன்றைக்கி நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். உங்கள் தகுதியை வச்சு ஆசீர்வதிப்பான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஒன்றும் வாங்கிக்க மாட்டீங்க, நல்லா நினைச்சிங்க. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தரை பார்த்து ரொம்ப குவாலிஃபை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன்னு அதுவும் கிடையாது. ஏன்னா என்ன எடுத்துக்கலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால இவன் பர்ஃபெக்டாக இருப்பான்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் பர்ஃபெக்டாக இல்லைன்னு இந்த சர்ச்சோட எல்லாருக்குமே தெரியும். யாரும் மனசை விட்டு எல்லாருக்குமே தெரியும் பாஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லைங்கிறது இந்த சர்ச்சுக்கு தெரியும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ரிசல்ட் என்னென்னா, நீங்களும் பர்ஃபெக்டாக இல்லாட்டியும் பரவாயில்லை, உங்கள் பர்ஃபெக்ஷனை வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பரிபூர்ணம், கிறிஸ்துவின் சிலுவை பலி, இதுதான் நம்மை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு போய் விடும். ஆனால் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அதில் நான் நல்ல இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும். விசுவாசம், இந்த கிறிஸ்து என்ற ஒரே பலியின் மேல் நாம் வைக்கும் விசுவாசம். போஜன பலியானவர் இன்றைக்கு பாவ நிவாரண பலியாய் மாறி இருக்கிறார். இனி பாவ நிவாரண பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் ஒரே வழியாக கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதில் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னா, பாவத்தை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். சிலுவையில் பாவத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணார் தேவன். யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பி வந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, ஒரு நியாய தீர்ப்பை தேவன் சிலுவையில் பாவத்திற்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடையும்படி, தன்னை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படும்படி, தன்னை விசுவாசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படி அவர் உயர்த்தப்பட்டார். இதெல்லாம் கேட்டுட்டு இயேசுவை நேசிக்காமல் யாரால் இருக்க முடியும்? ஆமென்.